श्री वीतरागाय नमः। जैन भारतम् तोडर एन 32। वनकम भव्यर्गले, सूची सेगिर इंद नयवंजक एन्नत्ते उड़यवर्गल पांडवर्गल ऐवरु मीदु कोंड देशत्ती नाले துரியனுடைய தூண்டுதலின்படி அந்த அரக்கு மாளிகைக்கு நள்ளிரவு நேரத்திலே நான்கு புறத்திலும் தீயிட்டார்கள். அவர்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீ நேமிநாதரின் திருப்பாதங்களை எண்ணி அவர்கள் அந்த இக்கட்டான நேரத்திலே கூட பஞ்சமந்திரங்களை உச்சரித்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் கூடியிருந்த இடத்தை விட்டு ஒரு அசரி கேட்ட காரணத்தினாலே அந்த திசை நோக்கி செல்கிறார்கள். அங்கே ஒரு பெரிய தூண் இருந்தது. அந்த தூணை வீமன் தனது காலாலே எட்டி உதைத்தான். வீமன் பராக்கிரமசாலி. இப்படி பலமுறை சொல்லியிருக்கின்றேன். அவ்வாறு உதைத்தபோது அந்த தூண் இரண்டாக பிளந்து சுரங்கத்தின் வாயிலை அவர்களுக்கு அடையாளம் காட்டியது. அங்கே சரசரவென அவர்கள் அனைவரும் வாயிலை தாண்டி விரைந்து நடக்கத் தொடங்கினார்கள். சுரங்கை வழி என்றாலே சுரங்கப்பாதைதான். அது நுழைவதற்கு ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னால் போய் சென்று சேருகின்ற இடம் அதற்கு ஒரு பாதை இருக்கும், அங்கே ஒரு வழி இருக்கும். அவ்வாறாக அவர்கள் விரைந்து சென்ற இடம் அந்த அரக்கு மாளிகையினுடைய ஒரு முடிவிலே சென்று அமைகிறது. ஆகவே பாதமூலங்கள், பகவான் ஸ்ரீ நேமிநாதரின் பாதமூலங்களை தொழுபவர்களுக்கு துன்பக் கடலிலே இருந்து கரையேறுவதற்கு அவர் துணை செய்வார் என்று பாவித்து கண்களிலே நீர்மல்க கரம் கூப்பியவாறு நடந்து சென்றார்கள். பவ்யர்களே, முக்குடை நீழல் முனைவன் பாத முக்குடை நீழல் முனைவன் பாத எக்காலத்தினோ ஏத்தி வணங்குவோர் முக்குடை நீழல் முனைவன் பாத எக்காலத்தினோம் ஏத்தி வணங்குவோர் துன்பம் விலக இன்பமே எய்துவர் துன்பம் விலக இன்பமே எய்துவர் வன்பால் பருக்கையோம் மென்பாலாகும் வன்பால் பருக்கையும் மென்பாலாகும் கூறியவாழோ குளிர் தொடையாகும் கூறியவாழும் குளிர் தொடையாகும் வீரிய நெருப்பும் ஆரிய நீராம் வீரிய நெருப்பும் ஆரிய நீராம் விள்ளறு பிணியும் விரைந்தே அகலும் வீரிய நெருப்பும் ஆரிய நீராம் விள்ளறு பிணியும் விரைந்தே அகலும் கள்ளனும் அவர்க்கு
வள்ளலாய் உதவுவான் கள்ளனோ அவர்க்கு, வள்ளலாய் உதவுவான். இப்படியாக சாத்திர மொழிகள் முழங்குகின்றன. அந்த மொழிகள் எப்போதும் பொய்த்ததில்லை அல்லவா பவ்யர்களே? பற்றி எரிந்து கொண்டிருந்த அந்த அரக்கு மாளிகையிலே இருந்து தொடங்கிய சுரங்கை வழி பாண்டவர்களை அஸ்தினாபுரத்தினுடைய புறமதிலை கடந்து சென்று பிணங்கள் எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு மயான பூமியிலே கொண்டு போய் சேர்த்தது. அதனுடைய அந்த பாதையினுடைய முடிவை கடக்கிற போது அது கொண்டு சென்று சேர்க்கிற இடம் அஸ்தினாபுரத்தினுடைய புறமதிலை கடந்து சென்று பிணங்கள் எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு மயான பூமி அங்கே போய் முடிகிறது. அவர்களை அங்கே கொண்டு போய் சேர்த்தது. ஒருவாறு அவர்கள் அனைவரும் அந்த காரிருள் கவிந்திருந்த இருள் பிரதேசத்திலே நிழல்களைப் போல சென்று ஒரு வன்னி மரத்தின் கீழே அமர்ந்து சிலமணி துளிகள் இழைப்பாரினர். பின்னர் தருமன் தாயையும் தம்பியரையும் நோக்கி, இந்த கொடிய துயரம் வந்து மூண்டதற்கு நம் உடன் பிறந்தவனான, அதாவது சகோதரனின் மகன், அதாவது தனது தகப்பனாருடைய சகோதரனின் மகன் திருதராஷ்டிரன், அவனுக்கு பிறந்த அந்த கௌரவர்கள், நம்முடன் பிறந்தவனான அந்த துரியோதனனே முதல் காரணம் ஆனவன். நம் சிறிய தந்தையாகிய விதுரன் முன்னரே இது பற்றி எனக்கு தெரிவித்திருந்தாலும் கூட உங்கள் அனைவருக்கும் இதை தெரிவிக்காமல் அவனிடத்திலே கொண்ட பாசத்தினாலே மதிகட்டவனாகி நடந்து கொண்டேன். இனிமேல் கடந்து போனவைகளை நினைத்து பயனில்லை, நடக்க வேண்டியவைகளை பற்றி சிந்திப்போம் என்று மன இறுக்கத்துடனும் இரக்கத்துடனும் தருமன் கூறினான். அவனது உரைகள் தம்பியர் அனைவருக்கும் அளவற்ற சீற்றத்தை உண்டாக்கின என்றாலும் இனி அது பற்றி சிந்தித்து ஆவது ஒன்றுமில்லை என்று தெளிந்தவர்களாக ஒருவாறு அந்த தீவிர உணர்வு தனிய பெற்று தமக்குள்ளே ஆலோசிக்கலானார்கள். பவ்யர்களே, பாம்பு கூட்டங்கள் கருடனை கண்டு பயப்படுவது போல கொடியவர்களாகிய துரியோதனாதியர் தமது ஆற்றலையும் வீரத்தையும் புகழையும் இன்பங்களையும் வீர விளையாட்டுகளையும் கண்டு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நம் ஆக்கம் கண்டு மனம் பொறுக்காமல் நமக்கு இத்தகைய தீங்கினை செய்ய துணிந்து விட்டனர். இப்போது நாம் கோபம் கொண்டு அவர்களோடு போர் புரிய தலைப்பட்டால் இருதிறத்து நட்பும் சுற்றமும் போரிலே நாசம் அடைவது உறுதி. எனவே நல்வழி எதுவோ அதனை பற்றி ஆலோசிப்போம் என்று உறுதி பூண்டனர். போரிலே அவர்கள் அழிவுறும் போது குருகுலத்தை அழித்த பாவிகள் என்று நம்மை தூற்றுவார்கள். ஆகவே அந்த எண்ணத்தை விடுத்துவிட்டு அவர்களோடு கூடி முன்போலவே வாழலாம் என்று கருதினாலும்
நமக்கு அவர்கள் மீதும் அவர்களுக்கு நம்மீதும் உள்ள அன்பு நிலவாது என்பது ஒரு பக்கம். எந்த இடத்திலே அன்பு இல்லையோ அவ்விடத்திலே சுகம் கிடைக்காது. சுகம் கிடைக்காத இடத்திலே மேன்மேலும் வருகின்ற துன்பங்களை தாங்கிக் கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதை விட சிறிது காலம் இந்த நாட்டை விட்டு நீங்கி அயல் நாட்டிலே வாழ்வது மேலானது என்றெல்லாம் சிந்தித்த பின் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். தாங்கள் உயிரோடு இருப்பதை சிறிது காலம் வெளி உலகம் அறிந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் நன்று, உசிதமாகும் என்று எண்ணினார்கள். மயானத்திலே எரிந்து கொண்டிருக்கின்ற பிணங்கள் மற்றும் எரியாமல் பாதி எரிந்த நிலையிலே கிடந்த சில சவங்கள் இவற்றையெல்லாம் எடுத்துச் சென்று எரிந்து கொண்டிருந்த அரக்கு மாளிகையினுடைய சாம்பல் குவியல்களிடையே போட்டுவிட்டு மீண்டும் வந்து தன் தாய் குந்தி தேவியுடன் புறப்பட்டு அந்த ராப்பொழுது புலர்வதற்கு முன்பே விரைந்து நடந்து சென்று அந்த குருசாங்கல நாட்டின் எல்லையை கடந்து போனார்கள். இது இங்கனமாக பாண்டவர்கள் வசித்து வந்த அந்த அரக்கினாலே செய்யப்பட்டிருந்த அரண்மனை முழுவதும் தீப்பற்றி எரிந்து போய் அங்கிருந்த பாண்டவர்களும் தாயுடன் எரியிலே சிக்கி மாண்டுவிட்டனர் என்கிற செய்தி பொழுது விடிவதற்குள்ளே அந்த நகரமெங்கும் அந்த தீயை காட்டிலும் வேகமாக பரவிவிட்டது. பாண்டவர்பால் உள்ளன்பு கொண்டிருந்த நகர மக்கள் அலைகடல் என திரண்டு வந்து தீயிடையே கருகி கிடந்த பிணங்களை கண்டு பாண்டவர்களே இறந்து போயிருக்கிறார்கள் என அனுமானித்துக் கொண்டார்கள். தாங்க ஒண்ணா துக்கத்தினாலே புலம்பி அழத் தொடங்கினார்கள். விதுரன், பீஷ்மர், துரோணர் முதலானவர்கள் கூட அங்கே வந்து நின்று எரியடை கருகி கிடந்த அந்த சவங்களை எல்லாம் கண்டு விம்மி விம்மி அழுதார்கள். ஒருவர் மீது வைக்கும் அன்பானது துன்பம் என்கிற செடியின் முளையை எவ்வாறு வளரச் செய்கிறது என்பதை அங்கு அவர்களை நேரில் வந்து கண்டவர்களுக்கே புரியும். இதை சொல்லாலே புலப்படுத்த இயலாது. அளவற்ற புகழ் பெற்றிருந்த இந்த குருகுலமானது பாண்டவர்களின் மறைவினாலே துணையின்றி தாழ்ந்து போனது. மூவுலகம் அறிந்திருந்த அதன் பெருமை சரிந்து போனது. பவ்யர்களே, அவர்களோடு இந்நாள் வரை நீங்காமல் கூடியிருந்த மக்கள் வைவிட்டு கதறி நெடுநேரம் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். விந்தை சேர் புகழும் விரும்பிடும் போகமும் விந்தை சேர் புகழும் விரும்பிடும் போகமும் விழை விளையாட்டோடு வலியும் விழை விளையாட்டோடு வலியும் சிந்தை சேர்கலையும் வாய்மையும் நீதியும்
சிந்தை சேர் கலையும் வாய்மையும் நீதியும் செவ்வியோர் சேர்க்கையும் அன்பும் செவ்வியோர் சேர்க்கையும் அன்பும் அந்தமில் மகிழ்வும் ஆன்றவர் அறமும் அந்தமில் மகிழ்வும் ஆன்றவர் அறமும் அன்னகர் சோபையும் எழிலோம் அன்னகர் சோபையும் எழிலோம் நிந்தையில் ஐவர் இவரோடு மாய்ந்தவே நிந்தையில் ஐவர் இவரோடு மாய்ந்தவே நிலை குழல் இனியோகம் எவ்விடமோ நிலை குழல் இனியும் எவ்விடமோ என்றெல்லாம் வாய்விட்டு கதறி நெடுநேரம் புலம்பிக் கொண்டு நண்பர்களும் சுற்றத்தினரும் கூடியிருந்த கூட்டத்தின் இடையே துரியோதனனும் புகுந்த அந்த இடத்திலே நின்று அவர்கள் பாண்டவரின் பிரிவை எண்ணி தானும் கூட வருந்துபவர்கள் போல நடித்துக் கொண்டிருந்தான். மாய்மாலம் செய்து கொண்டு நிற்கின்றான். அவன் தம்பியரும் சகுனியும் கூட அவனை பின்பற்றி போலியாக புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இனி என்ன நிகழ்கிறது என்பதை சொல்வதற்கு நாளை வரட்டுமா? நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.